श्रीमान् वेङ्कटनाथाय कविताधिकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेदित्वयुगाघमान्तम् आचार्यभक्तिपरिपूरमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः ध्येयं सदा परिभवज्ञमभीष्टदोहं तीर्थास्पदम् शिव विरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं त्यक्त्वा सुतस्त्यजसुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठार्यवचसा यरगात् अरण्यं मायामृगं दैतयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दं त्यक्त्वा सुतस्त्यजसुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठार्यवचसा यदगात् अरण्यं मायामृगं दैतयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दं श्यामं हिरण्यपरिधिं वनमाल्यबर्ह धातुप्रवालनटवेशमनुव्रतांसे विन्यस्तहस्तमितरेण धुनानमब्जम् कर्णोत्पलालककपोलमुखाब्जहासम् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् गोपिकाजीवनस्मरणं गोविंदा गोविंदा श्री भगवान कृष्णन लीलेगल्ल एल्लामे वंदु तत्वंगलुं इरुक्कु कदैगलुं इरुक्कु भगवान लीलेगल्ल तत्वत्तै एडुत्तुक्क वेंडिय इडत्तुल तत्वत्तै एडुत्तुक्कणुम பகவானுடைய சில லீலைகள்ல கதையை மட்டும்தான் எடுத்துக்கணும் தத்துவத்தை எடுத்துக்க கூடாது சில லீலைகள்ல தத்துவத்தை கதையை எடுத்துக்கணும் தத்துவம் எடுத்துக்க கூடாது பகவான் வந்து கிருஷ்ணனை உரல்ல கட்டினா யசோத தாமோதர லீலை இதுல வந்து கதையை கேட்டாலே நமக்கு வந்து சம்சார கட்டு போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுண்டா போறோம் ஆனா அதுல உரல் என்ன தத்துவம் கயர் என்ன தத்துவம் பகவான் என்ன தத்துவம் என்றெல்லாம் வேண்டாம் அவ்வளவு தத்துவம் தெரிஞ்சுக்க வேண்டாம் மோகினி அவதாரம் எடுத்தார் பெருமாள் அப்படின்னும் பொழுது அந்த மோகினி அவதாரத்துல வந்து சிவபெருமான் மயங்கி போனார் இப்ப சிவபெருமானுடைய சக்தி வெளிப்பட்டது அப்படின்னும் பொழுது அங்க கதையை எடுத்துக்க கூடாது தத்துவத்தை தான் எடுத்துக்கணும் பகவானிடத்துல பொதுவா எல்லாருமே மயங்கிறதுங்கிறது சகஜம்தான் அப்ப காம தகனம் பண்ணின சிவபெருமானுக்கு வந்து காமம் எப்படி வரும் அப்ப அந்த இடத்துல சிவனுக்கு காமம் வந்துடுத்து அப்படிங்கிறது கதையா எடுத்துக்க கூடாது அதை தத்துவமா எடுத்துக்கணும் பெருமாளுடைய இது ஒரு லீலை மேலும் இது மாதிரி எந்த இடத்துல நாம தத்துவத்தை எடுத்துக்கணும் எந்த இடத்துல கதையை எடுத்துக்கணும் எந்த இடத்துல ரெண்டையுமே எடுத்துக்கணும் எந்த இடத்துல வந்து தத்துவத்தை மட்டும் எடுத்துக்கணும் எந்த இடத்துல கதையை மட்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது பெரியவா கதைகள் சொல்லும் பொழுது உபன்யாசம் பண்ணும் பொழுது காலக்ஷேபத்துல போய் நாம கேட்டு தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷந்திதே ஞானம் ஞானினாக தத்துவ தரிசனகான்னு
ஒரு ஆச்சாரியனிடத்துல போய் நாம இருந்து கைங்கரியம் பண்ணி அவளுக்கு சுஸ்ரூஷ பண்ணி அவளுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் நாம சொல்லி கொடுக்க அவளுக்கு செஞ்சு கொடுக்க கொடுக்க அப்ப அந்த ஆச்சாரியன் அப்பப்போ ஒரு பகவத் குணத்தையோ நல்ல விஷயங்களையோ சாஸ்திர விஷயங்களையோ நமக்கு போதிக்கும் பொழுது நம்ம அப்படியே கத்துக்கணும் அப்படிதான் கத்துக்கணும் நமக்கே வந்துடுத்து நினைச்சு தான் தோன்றித்தனமா எதையும் நாம செஞ்சிடக்கூடாது எதுக்குமே ஒரு ஆச்சாரியன் வேணும் ஆச்சாரியன் இல்லாம எந்த காரியத்தையும் நாம செய்யறதுக்கு தகுதி கிடையாது அதனால இந்த இடத்துல தத்வித்தி பிரணிபாதேன அவருக்கு சேவை செய்யணும் சேவை பண்ணாதான் நமக்கு பகவத் கடாட்சம் கிடைக்கும் அதனால பகவானுடைய லீலைகள்னு சொல்லும் பொழுது அந்த லீலைகள்லாம் சாஸ்திரங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் காலக்ஷேபம் மூலமா நாம தெரிஞ்சுக்கணும் காலக்ஷேபோன கர்த்தவியா க்ஷீணமாயுஹு க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவியம் நித்திய கர்மவதேன்ட்டார் காலக்ஷேபம் நித்தியம் பண்ணியே ஆகணுங்கிறார் காலக்ஷேபம் ஒரு நாள் பண்ணல அப்படின்னா வாழ்க்கையே வீணா போயிடுதுன்னு அர்த்தமா ரெண்டாவது எவன் காலக்ஷேபம் கேட்கலையோ அவனிடத்துல யமனுக்கு கருணையே இருக்காது அப்படின்னு சொல்றார் காலக்ஷேபம் பண்ணாதவனுக்கு காலக்ஷேபத்தை கண் யாரு வந்து கலந்துக்கலையோ பகவத்குணத்தை யாரு கேட்கலையோ பகவத்குணத்துல வந்து யாரு கலந்துக்கலையோ அவனிடத்துல யமனுக்கு வந்து கருணை இருக்காது என்று சொல்றார் அப்போ அந்த பகவத் குணத்தை நாம வந்து ஒரு ஆச்சாரியன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அதுல என்ன இருக்குன்னு தெரியும் பக்தி தான் முக்கியமே தவிர அதுல நாம விசாரத்தெல்லாம் பண்ணிக்க கூடாது அதுல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது பகவத் குணத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம புத்தி வேற மாதிரி போயிடும் பகவான் ரொம்ப தொலைவுல போயிடுவான் நமக்கு கிடைக்கவே மாட்டான் நம்ம ஆராய்ச்சி எல்லாம் விட்டுடணும் பகவத்குணத்துல அந்த பக்தியை வளர்த்துக்கணுமே தவிர பக்திக்காக தான் பகவத்குணமே தவிர நம்ம ஆராய்ச்சி பண்ணணுங்கிறதுக்காக பகவான் லீலைய பண்ணல அதனால இங்க கிருஷ்ணாவதார லீலைகளை நாம கேட்டு வரும் பொழுது அந்த லீலைகள்லாம் வந்து சுகபிரம்ம முனிவர் நேரடியா பார்த்து சொல்றார் தன்னுடைய தியான ஞான திருஷ்டியில அப்போ தாமோதர லீலை என்கின்ற சிரவணம் பண்ணினோம் அந்த தாமோதர லீலைக்கு பிறகு குச்சித் வநாசாய மனோ ததத் பிரஜாத் பிராதசமுத்தாய வயஸ்ய வத்சபான் பிரபோதயன் சிங்கரவேன சாருணா விநிர்கதோ வத்சபுரஸ்ஸரோ ஹரிஹி பகவானுக்கு நாலஞ்சு வயசு ஆறுது நாலஞ்சு வயசு வந்ததும் பகவான் தான் அந்த பசங்களோட சேர்ந்து மாடு மேய்க்க போகணும் கண்ணுக்குட்டி மேய்க்க போகணும்னு ஆசைப்படுறான் யசோதை கிட்ட போயிட்டு அம்மா எனக்கும் கண்ணுக்குட்டி மேய்க்கணும்னு ஆசையா இருக்கு நான் மாடு மேய்க்க போறேன் அப்படிங்கிறான் ஆனா யசோத சொல்றா யசோத என்ன சொல்றா கிருஷ்ணா நீ வந்து மாடு மேய்க்கிறதுக்கு இல்லடா உன்னை வந்து நாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்றா கிருஷ்ணன் சொன்னா அவரவர்களுடைய தொழில் என்னவோ அதை தானமா அவாவா புடிச்சுக்கணும் அதை தான பின்பற்றணும் மாடு மேய்க்கிறவன் அவனுடைய பையனை மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்பினா தான்
அந்த தர்மம் தழைக்கும். வயல்ல வந்து வேலை செய்யக்கூடிய விவசாயி அவனுடைய புத்திரனை விவசாயத்துக்கு கொண்டு வந்தாதான் விவசாயம் தழைக்கும். விவசாயி வந்து நான் தான் கஷ்டப்பட்டு இந்த சேத்துல காலை வச்சு இவ்வளவு சிரமப்பட்டுட்டேன், அதனால என் புத்திரனான நீ கவலை கஷ்டப்படக்கூடாது, அப்ப நீ என்ன பண்ணு, டாக்டர் படி, இன்ஜினியரிங் படி அப்படின்னு ஒரு விவசாயி தன் குழந்தைய வந்து இன்ஜினியரிங்கோ டாக்டரோ படிக்க வச்சான்னா அப்புறம் விவசாயம் எப்படி நடக்கும், அப்புறம் விவசாயம் அழிஞ்சு போறது அப்படின்னு பேசினா, விவசாயம் அழியறதுக்கு காரணமே யாரு, நம்ம குழந்தைகளை அவரவர்கள் அவரவர்களுடைய தர்மத்துல கொண்டு போகாம இருக்கிறது தான் அவரவர்களுடைய தொழில் அழிந்து போவதற்கான காரணம். அவ முடிவற்றவன் தன்னுடைய குழந்தைய முடிவற்றத்துக்கு பழக்கப்படுத்தி கொண்டு போனாதான் முடிவற்ற அந்த தர்மம் தழைக்கும். அதனால முடிவற்றவன் அது அசிங்கமா அந்த பையன் நினைச்சான்னா, இது ஒரு தர்மம், இதெல்லாம் ஒரு அசிங்கம் அப்படின்னு நினைச்சிட்டான்னா அந்த பையனுக்கே புரியும், அத பண்றவனுக்கே புரியாத போது பையனுக்கு எங்க இருந்து புரியும். அதனால ஒரு டாக்டரை யார் படிக்கணுமோ அந்த டாக்டர் காரியத்தை அவதான் படிக்கணும். அப்ப அவரவர்களுக்கு உரிய தர்மத்தை அவரவர்கள் கடைபிடிக்கணும். அப்ப மாடு மேய்க்கிறவன் கொண்டு போய் பெரிய கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டான் பையன் அப்படின்னா அது ஒரு பெருமை கிடையாது, அது அதர்மம். அவரவர்களுக்கு உரிய தொழில் தர்மம். ஆபத்து காலத்துல என்னவான பண்ணலாம், சாதாரண காலத்துலாம் இருக்கக்கூடாது. அப்ப பகவான் சொல்றான், நான் தர்மத்துக்காக சொல்றேன், நான் என்ன வந்து மாடு மேய்க்கிறதுக்கே அனுப்புன்னு, மாடு மேய்க்கிறதுக்கே அனுப்புன்னு சொன்னதுனால இருந்தாலும் யசோத சொன்னா, உன்னை மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்பல, ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு உங்க அப்பா ஜோசியர்கிட்ட போய் நல்ல நாள் பார்த்துன்னு வரலான் இருக்கார் என்று சொல்ல, அப்போ பகவான் சொன்னா, எந்த ஜோசியர்கிட்ட போக போறார் அப்பான்னா, இந்த திருக்கோடியில இருக்காரே அவர், அப்படியானா சரின்னு சொல்லி இவன் இன்னைக்கே அந்த ஜோசியர்கிட்ட போயிட்டான். அங்க போய் அந்த ஜோசியர் மாமாவை பார்த்து, இது போல எங்க அப்பா வந்து நாளைக்கு வருவா, என் ஜாதகத்தை எடுத்துண்டு என்னை வந்து பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னு ஆசைப்படுறா, நீங்க என்ன சொல்லணும் தெரியுமான்னா. உடனே அவர் சொன்னார், எனக்கு தெரியுமே, நீ வந்து பள்ளிக்கூடத்துல போய் நன்னா படிப்ப அப்படின்னு சொல்லணும், அதானே, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, பின்ன வேற என்ன சொல்லணும், நீ படிச்சு நல்ல பெரிய ஆளா வருவன்னு சொல்லணும், அதானப்பா. அது இல்ல மாமா, வேற என்ன, நீங்க என் ஜாதகத்தை பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க அப்பாட்ட சொல்லணும், என்ன சொல்லணும், இவன் வந்து படிப்பே இவனுக்கு வராது, இவன் மாடு மேய்ப்பதற்கு தான் லாய்க்கானவன் அப்படின்னு சொல்லணும். சரி அப்படி சொன்னா எனக்கு என்ன லாபம்னு கேட்டார் அவர். சரி நான் படிக்கிறேன்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு என்ன லாபம் வரப்போறது, அது உங்க நந்தகோபன் உங்க அப்பா என்ன நல்லா கவனிச்சுப்பாரு அப்பப்போ, அப்படியா, அத மாதிரி நானும் உங்களை காட்டுலேருந்து சில அரிய வஸ்துக்கள்லாம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு எடுத்துன்னு வந்து தரேன், பழம் பூலாம் கொண்டு வந்து தரேன் காட்டுலேருந்து அப்படின்னா எனக்கு சரி சந்தோஷம், நான் சொல்றேன் அப்படின்னு கிருஷ்ணன் இவாள்கிட்ட இப்படி பேசிட்டு மறுநாள் வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸு ட்ராயர் சட்டையெல்லாம் போட்டு பேகெல்லாம் மாட்டிண்டு மறுநாள் தயாரா இருக்கான், ஸ்கூல் போட்டுமா அம்மா, நான் ஸ்கூல் போட்டுமா, ஸ்கூல் போட்டுமான்னு, டே இருடா உங்க அப்பா நல்ல நாள் பார்த்துன்னு வர போனார், இன்னும் வரவே இல்லை இருடான்னு. காலங்காத்தால போய் நந்தகோபன் கேட்டு மறுபடியும் வந்தார், யசோதையை பார்த்து சொன்னார், யசோத இவன் வந்து படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டார் ஜோசியர், படிப்பே வராதான், இவன் மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு சொல்லிட்டார், அதனால மாடு மேய்க்கிறதுக்கு இவனை அனுப்ப வேண்டியதுதான் இனிமேல்,
என்று சொல்ல. அதாவது பகவான் தர்மத்தை ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக இத மாதிரி ஒரு லீலையை இப்ப சொல்றோமே தவிர, வாஸ்தவத்துல பகவான் மாடு மேய்க்கிறதுக்கு வெக்கமே படல, பகவானுக்கு வெக்கம் வரல. ஏன்னா தன் குல தர்மம் என்னவோ அதை காட்டி காப்பாத்துறதுக்கு ஏன் வெக்க வரணும்? ஒரு பிராமணன் தன் தர்மத்தை வேதம் கத்துக்கணுங்கிறதுல வெக்கம் வரக்கூடாது. இன்னைக்கு பிராமணர்கள் வேதம் கத்துக்கிற தர்மத்தையே விட்டாச்சு, சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்கள் பண்றத விட்டாச்சு, குடிமி வச்சுக்கணுங்கிறதும் போயாச்சு, நெத்தி இட்டுக்கணுங்கிறது கூட பிராமணனுடைய தர்மத்துல மறந்து போயிடுது. ஏதோ கொஞ்சம் சில பேர் நெத்தி இட்டுக்கிறா அவ்வளவுதான். இன்னைக்கு பசங்கள்கிட்டலாம் நெத்தி இட்டுக்கோன்னு சொன்னா சிரிக்கிறா. அப்புறம் நான் காலேஜுக்கு போறேன், ஆபீஸுக்கு போறேன், அது எப்படி இட்டுண்டு போக முடியும் அப்படின்னு நம்மளையே கேள்வி கேட்பா. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்றது, அப்படி உன்னுடைய நெத்திக்கு இட்டுக்க முடியாம உன் சந்தியாவந்தன அனுஷ்டானங்களை செய்ய முடியாத ஒரு உலக வேலைக்கு நீ ஏன் போகணும் என்று கேட்கறது. நான் சம்பாதிக்க வேண்டாமா, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டாமா என்று சொன்னா, அப்ப நீ வந்து உன்னுடைய தர்மத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னுடைய குடும்பத்துக்காக, ஒரு சுயநலத்துக்காக உன் குடும்பத்தை மட்டும் நீ ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ வேலைக்கு போறது இது கொலைக்கு சமமான தர்மம். கொலை கொலை செய்தவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாளோ அந்த தண்டனை தான் தன் தர்மத்தை விட்டவனுக்கு கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. அப்போ ஒரு நெத்தி கீட்டுக்க கூட முடியல அப்படின்னா அப்புறம் அந்த ஒரு வேலைக்கு போகலாமா? இதே வேற மதத்துல இருக்கிறவர்கள், ஒரு முஸ்லீம் தொழுகை பண்ணணும்னா நடு ரோட்லயும் பண்றான், ட்ரெயின்ல பண்றான், ஃபிளைட்ல பண்றான், அவன் அதுக்காக ஆபீஸ்ல இருந்தாலும் அந்த தொழுகைய பண்ணணும்னு பண்றான். ஏதோ அச்சு பிச்சு முஸ்லீம் எல்லாம் வச்சு நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. சுத்தமான முஸ்லீமா இருந்தா, உண்மையான ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவன், அவன் தெய்வத்தை அவன் வணங்கணும்னு சொன்னா அவன் அந்த தர்மத்தை கடைபிடிக்காம இல்லை, கடைபிடிக்கிறான். அவன் தலையில என்ன குல்லா போட்டுக்கணுமோ, தாடி எப்படி வச்சுக்கணுமோ, அவன் ட்ரெஸ்ஸை எப்படி போட்டுக்கணுமோ, அவன் எப்படி அவனுடைய தெய்வத்தை தொழணுமோ எல்லாம் செய்யறான். ஒரு கிறிஸ்டின் அவனுடைய தர்மத்தை கடைபிடிக்கிறான். ஆனா பிராமணர்கள் தான் அவா தர்மத்தை கடைபிடிக்காம விட்டுட்டா. ஒரு பூணல் போட்டுக்கிறதுக்கு வெக்கப்படுறா, சந்தியாவந்தனம் பண்றதுக்கு வெக்கப்படுறா, நெத்தி இட்டுக்கிறதுக்கு வெக்கப்படுறா. இது வந்து படு கேவலமா இருக்கு பிராமண தர்மம். இப்படி இருக்கக்கூடிய இந்த பிராமணன் வந்து சம்பாதிக்கிறத மட்டும் செய்யறான். எங்க வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறது, ஒருத்தன் கையில ஒருத்தனுக்கு கீழே போய் அடிமையா வாடுறது, இது வந்து அவனுக்கு சுதந்திரம்னு நினைக்கிறான். பெருமாளுடைய கல்யாண குணங்களை கேட்டுண்டு அவனுக்கு ஆட்பட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்றத சுதந்திரம்னு நினைக்காம, எவனோ ஒருத்தன் மூணாவது மனுஷன்ட்ட, ஐயா எனக்கு வேலையை கொடு, எனக்கு வந்து பணம் கொடு, எனக்கு ப்ரமோஷனை கொடு, லீவு கொடு, கெஞ்சறான். சர்வலோகத்துக்கும் நாதனா இருக்கக்கூடிய எம்பெருமான் இடத்துல வந்து கைய குவிச்சு நிக்க தெரியல அவன். ஒரு மனுஷனை நம்புறான். அதுக்கு என்ன காரணம்? சொதர்மத்தை கைவிட்டதுதான் காரணம். இவனே நித்தியபடி சந்தியாவந்தராஜ அனுஷ்டானங்கள் பண்ணி, ஆயிரம் காயத்ரி ஜபம் பண்ணி, பகவானுக்கு ஆராதனம் பண்ணி, கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சு நம்முடைய சம்பிரதாயமான வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருந்தான்னா அவனுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியும். அது தெரியாத வரைக்கும் பிராமண தர்மம் கலசல், கெட்டு போனது கெட்டு போனது தான். யாரோ ஒரு பத்து பேர் அந்த பிராமண தர்மத்தை சரியா கடைபிடிக்கிறதுனாலதான் இன்னமும் கொஞ்சம் பிராமணர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கு. ஏன்னா பிராமணன் யாரு கலிகாலத்துல அப்படின்னு சுகர் சொல்லும் பொழுது, வெறும் பூணல், அந்த பூணல்ங்கிற கயிறு தான் அடையாளமா, வேற எதுவும் இருக்காதான், அனுஷ்டானங்கள்லாம் இருக்காது. பிராமணன் வந்து நாலாவது வர்ணத்தவன் மாதிரி இருப்பான். சாப்பிட்றது, தூங்கிறது, குளிக்காமையே சாப்பிட்றது, ஹீனா பிசாச சந்தரிசா அப்படின்னு சொல்றார் பாகவதத்துல. பிசாசு மாதிரி இங்கேயும் எங்கேயும் அலையிறது, சினிமா பார்க்கறது, உலக விஷயங்களை பேசுறது, உலக விஷயத்துக்காக வந்து அலையிறது, இப்படியெல்லாம் இருப்பா.
சுதர்மத்தை கை விட்டுடுவான். சுதர்மத்தை கை விட்டுட்டா அப்புறம் அவனுக்கு ஆதாரமே போயிடுத்து, வேரே போயிடுத்துனா அப்புறம் மரம் எங்கேருந்து நிற்கும்? அதுபோல நம்முடைய நம்முடைய வேர் ஆதாரம் எதுன்னா சுதர்மம், அனுஷ்டானம் தான். அந்த அனுஷ்டானத்தையே கைவிட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரவர்களுடைய குல தர்மம், அந்த தர்மத்தை ஒழுங்கா கட்டி காக்கணும். அதனால இந்த இடத்துல பகவான் மாடு மேய்க்கிறதுக்கு கிளம்புறான். கொசித்மநாசாய மனோதத் பிரஜாத் பிராதசமுத்தாய வயசிய வத்சபான் பிரபோதயன் சிங்கரவேன சாருணா விநிர்கதோ வத்ச புரஸ்ஸரோ ஹரிஹி. பகவான் ஒவ்வொரு நாள் மாடு மேய்ச்சிட்டு பசங்களோட வரும்பொழுது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லீலை நடக்கும் அங்க. அப்போ ஒரு சமயம் பகவான் சொன்னா, மறுநாள் மாடு மேய்க்க போகும்பொழுது எல்லா பசங்கள்கிட்டையும் சொன்னா, நாளைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நாம மாடு மேய்க்கலாம். என்னடா கிருஷ்ணா வித்தியாசம்னா, நாளைக்கு எல்லாருக்கும் நாளைக்கு எல்லாரும் காட்டுல சாப்பிடலான். கிருஷ்ணா நித்தியமே தான் காட்டுல சாப்பிட்டு இருக்கோம், நாளைக்கு மட்டும் என்ன? இல்லடா, நாளைக்கு வனபோஜனம்ன்ற ஒரு வித்தியாசமா இருக்கும். என்ன வித்தியாசம்? அவரவர்கள் ஆத்துல இருந்து ஒருத்தர் தயிர் சாதம், ஒருத்தர் கதம்ப சாதம், ஒருத்தர் தேங்காய் சாதம், ஒருத்தர் எலுமிச்சம்பழ சாதம், ஒருத்தர் புளியோதரை, ஒருத்தர் அக்கார வடிசல், இப்படி ஆவாள் அவாளுக்கு ஒரு ஒரு பதார்த்தத்தை எடுத்துடுவா, சித்திராண்ணத்தை. அவரவர்கள் கலந்த சாதத்தை எடுத்துடுவா, ஒருத்தர் ஊறுகாய்கள்லாம் எடுத்துட்டு வாங்க. நம்ம இதை விசேஷமா உட்கார்ந்து நாளைக்கு சாப்பிடலாம் என்று பகவான் சொல்லிட்டான்னா அடுத்த பேச்சு இவாளுக்கு கிடையாது. உடனே அந்தந்த குழந்தைகள்லாம் நேரம் ஆத்துக்கு போய் அன்னைக்கு சாயங்காலமே அவ அம்மா கிட்ட சொல்றது, அம்மா நாளைக்கு கிருஷ்ணன் வந்து இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு சாப்பாடு கொண்டு வர சொல்லியிருக்கான். கிருஷ்ணனுக்குன்னு சொன்னதுமே உடனே அவா நன்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ராத்திரியே ராத்திரி அவரவர்கள் புளியோதரையும் தேங்காய் சாதமும் இப்படி எலுமிச்சம்பழ சாதமும் ஒன்னொன்னு கருவேப்பிலை சாதம்லேருந்து எல்லாத்தையும் கலக்கும் பொழுது இந்த பசங்கள்லாம் அவ அம்மாட்ட சொன்னாமா, காலங்காத்தால கலமுன்னு சொல்லியிருக்கான் கிருஷ்ண, அதனால வெடிஞ்சதும் எங்களை எழுப்பிடு, சரிடா நீ படுத்துக்கோ நான் எழுப்புறேன் அப்படிங்கிற அம்மா. படுத்துண்டு வெறுமை இப்படி போத்திண்டு திருப்பி போர் எடுத்து, அம்மா என்னடா காத்தால ஆயிடுத்த, சே தூங்குடா. மறுபடியும் போத்திண்டு திருப்பியும் கண்ணை திறந்து, அம்மா காத்தால ஆயிடுத்தா, டேய் தூங்குடா. இப்படியே காத்தால ஆயிடுத்தா காத்தால ஆயிடுத்தா காத்தால ஆயிடுத்தான்னு காத்தால அஞ்சரை வரைக்கும் பார்த்து மூச்சு மூச்சு கேட்டுட்டு நல்லா தூங்கி போயிடுத்தான். இதுங்கெல்லாம் காலமை வரைக்கும் முழிச்சுட்டு அப்புறம் தூங்கி போயிட்டான். உடனே பகவான் பார்த்தா இந்த பசங்கள்லாம் வரலையே, என்ன பண்றதுன்னு பார்த்தா வேணுகானம் பண்ணினான். அதான் அலாரம் இவாளுக்கெல்லாம். இந்த வேணுகானத்தை கேட்டதும் உடனே இந்த பசங்கள்லாம் வெளியில வந்து, கிருஷ்ணா ஒரு நிமிஷம் நான் பல் தேய்ச்சிட்டு வரேன் அப்படிங்கிறான். ஒருத்தன் நான் குளிச்சுட்டு வரேங்கிறான். கிருஷ்ணன் சொன்னா, அதெல்லாம் யமுனையில போய் பார்த்துக்கலாம் வாட அப்படின்னு சொல்லி இந்த பசங்களை அழைச்சிட்டு அந்த அவ தூக்கெல்லாம் எடுத்துட்டு சாப்பாடை தலையில முண்டாசு கட்டிண்டு கையில கம்பு எடுத்துட்டு கண்ணுக்குட்டிய ஓட்டிண்டு வர அங்கேருந்து விருந்தாவனத்துக்கு வந்தா. கேச்சித் வேணூன் வாதயந்தாத் சிங்காணி கேச்சன கேச்சித் பிருங்கை பிரகாயந்தியா கூஜந்த கோகிலை பரே விச்சாயாபிப்ரதாவன்சஹா கச்சந்த சாதுஹம்சகைஹி பகைஹி உபவிசந்தஸ்ச நிருத்யந்தஸ்ச கலாபிபிஹி விகர்ஷந்த கீசவாலான். இந்த இடத்துல பகவான் வந்து அப்படியே புல்லாங்குழல் வச்சு கானம் பண்ற மாதிரியே இந்த பசங்களும் ஒரு பெரிய கொம்பு எடுத்து அதுல ஏழு துளையிட்டு அவர்களும் இப்படி வச்சு பாக்குறா, சத்தம் வரலையே என்னதும் இப்படி வச்சு பாக்குறா, அப்புறம் போய் பீப்பின்னு ஊதுறா. சில குழந்தைகள் ஆகாசத்துல பட்சி பறக்கும், அந்த பட்சியினுடைய நிழல் எப்படி பூமியில வெயில் பட்டு வருமோ அந்த நிழல்ல இவாளும் கை எப்படி கற்க மாதிரி வச்சுண்டு சும்மா பறந்து அந்த மாதிரியே பண்ற அனுகரணம்.
சில குழந்தைகள் தவள மாதிரி தாவி தாவி அதோட காட்டுறது, சில குழந்தைகள் வந்து வண்டு ரீங்காரம் பண்ற மாதிரி இவாளோ ரீங்காரம் சத்தம் போடுறா. இப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது பகவான் புல்லாங்குழல் கானத்தை இந்த பசங்க எல்லாம் கேட்டு ஆஹா ஓஹோன்னு தலையாட்டுறது. அப்போ சரஸ்வதி தேவி எல்லாம் ஆகாசத்திலேருந்து பாக்குறா, தேவர்கள்லாம் பாக்குறா இந்த கானத்தை. இந்த கானத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுது சரஸ்வதி தேவிக்கே பகவான் வாசிக்கிறது என்ன ராகம்னு தெரியல, புது புது ராகமா வாசிக்கிறான். பகவான் இந்த பசங்களை பார்த்து கேட்டான், நான் சரியா வாசிக்கிறேனா, நன்னா இருக்கா அப்படின்னு. சரஸ்வதி மேல இருக்கா, இத பார்த்துட்டு அவகிட்ட கேட்க கூடாதோ? அவகிட்ட கேட்கல, இந்த பசங்கள்கிட்ட கேட்கறான். ஏன்னா அவளுக்கு தான் நன்னா வாசிக்கிறோங்கிற கர்வம் இருக்கான் சரஸ்வதிக்கு. அதனால அந்த கர்வத்துக்காக பகவான் இவன் வாசிக்கிறத பார்த்து அவ கர்வத்தை அடையட்டும் இன்னும் அப்படின்னு பகவான் இந்த பசங்களை பார்த்து கேட்டான். யாருக்கு கர்வம் இருக்கோ பகவான் அவளை மதிக்கவே மாட்டான். அவ கர்வத்தினால அவ முயற்சி பண்ணி ஏதோ வந்தாலும், என்னதான் பெருமையா வாழ்ந்த மாதிரி லோகத்துக்கு தெரிஞ்சாலும் பகவானுக்கு திருப்தி இருக்குமானா? பகவானுக்கு இருக்காது. அதனால பகவான் இந்த பசங்களோட இப்படி இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விளையாட்டு. என்ன விளையாட்டு? இன்னைக்கு கண்ணாமூச்சி விளையாடலாமான்னு ஒருத்தன் கேட்டான். கிருஷ்ணன் கேட்டான், கண்ணாமூச்சி வந்து ஒருத்தர் கண்ணை பொத்திக்கணும், பின்னாடியே இருந்து நின்றுண்டு மற்றவாள்லாம் போய் ஒழிஞ்சுக்கணும், அந்த விளையாட்டு பரவாயில்லையா அப்படின்னா, சரி பரவாயில்ல. ஆனா அந்த பசங்க சொன்னா, கிருஷ்ணா ஒருத்தன் பின்னாடி வந்து உட்காந்துண்டு கண்ணை பொத்திக்கிறதுக்கு பதில நீயே வந்து கண்ணை மூடிண்டு உன் கையால நீ வந்து கண்ணை மூடிக்கோ, நாங்கெல்லாம் போய் ஒழிஞ்சுக்கிறோம், நீ எங்களை தேடு கிருஷ்ணான்னு. சரின்னு பகவான் கண்ணை மூடிக்கிறான். பகவானுக்கு கண்ணை மூடினாலும் கண்ணு தெரியுமே, இருந்தாலும் பகவான் கண்ணாம்பூச்சி ரேரேரே காட்டுப்பூச்சி ரேரேரேன்னு கண்ணை மூடின் இருக்கும் பொழுது இந்த வசங்கள்லாம் எங்க போய் ஒழிஞ்சிக்கிறது, எங்க ஒழிஞ்சிக்கிறது அப்படின்னு தேடும் பொழுது ஒரு பெரிய ஒரு குகை மாதிரி ஒன்று ஆணு ஒரு பெரிய ஓட்டையா இருக்கு. அப்ப இந்த குகைக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கலாமான்னா ஒருத்தன், இன்னொருத்தன் சொன்னா இது என்னடா நேத்திக்கு இதே மாதிரி இந்த இடத்துல இப்படி இல்லையே, இது என்னடா இதுவா, இதுதான் வந்து மலைப்பாம்புடா அப்படின்னா ஒருத்தன், ஏன்னா வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு பாரு போறது பாரு. இன்னொருத்தன் சொன்னா, அது எப்படா மலைப்பாம்புங்கிற இவ்வளவு பெருசா இருக்கேடா, ஆமாண்டா இல்லடா. இன்னொருத்தன் சொல்றான், இது பாம்பு மலை, பாம்பே மலையா இங்க வந்து நிக்கிறது போல இருக்கு, இது வேணா இவ்வளவு பெரிய வாய் திறந்திருக்கே, இது உள்ள போயிடலாம, இது உள்ள போலாம், இது உள்ள போலாம், இது உள்ள போலான்னு இப்படி போகும்போது ஒரு பையன் மட்டும் என்ன அழறான், அடே இவனை யார அழிச்சுன்னு வந்தா, டே இவனை விட்டுட்டு வந்தாலும் அழறான், அழைச்சின்னு வந்தாலும் அழறான், என்னடா பண்றது, அடிடா இவன் அடிச்சு உள்ள தூக்கி போடு அப்படின்னு இவனையும் தூக்கி போட்டாச்சு. சரி நம்ம எல்லாம் ஒழிஞ்சுட்டு இருக்கோண்டா, கண்ணுக்குட்டிய வச்சு கிருஷ்ணன் நம்ம இங்கதான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது, அப்ப கண்ணுக்குட்டியும் ஏத்துன்னு எல்லாத்தையும் உள்ள ஏத்தியாச்சு. அப்போ அதுக்குள்ள வாய்க்குள்ள போக 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 இந்த பசங்களுக்கு உஷ்ணம் அதிகமாறுது. அப்போ ஒரு பையன் சொல்றான், டேய் நமக்கு ஏதாவது இப்ப ஆபத்து வந்துடுதுன்னா என்னடா பண்றதுன்னு. அப்போ ஒரு பையன் சொன்னா, ஏண்டா கவலைப்படுறேன், நமக்கு தான் கிருஷ்ணன் இருக்கானே காப்பாத்துறதுக்கு, பகவான் கிருஷ்ணன் இருக்கானே நம்மளை காப்பாத்துவான் அப்படின்னு சொல்ல. அப்ப வாஸ்தவமா இதுங்கெல்லாம் அகாசுரன் அப்படிங்கிற ஒரு பாம்பனுடைய வாய்க்குள்ள எடுத்து, அந்த அகாசுரன் அப்படி வாய் ஆணு திறந்துட்டு இருக்கான், பகவான் இந்த குழந்தைகளை எப்படியாவது காப்பாத்தணுமேனு கடகட கடன்னு ஓடி வரான். அப்படி ஓடி வரும் பொழுது பார்த்தா எல்லா குழந்தைகள் கண்ணுக்குட்டியும் எடுத்து வாய்க்குள்ள. இப்ப பகவான் வந்து பெரிய ரூபத்தை எடுத்துட்டு
இந்த அகாசுரனை தலைக்கு மேல ஓங்கி இப்படி ஒரு அடி அடிச்சு அதை வதம் பண்ணிடலாம். ஆனா உள்ள இருக்கிற குழந்தைக்கு பாதிப்பாயிடும், பசங்களுக்கெல்லாம். அப்ப பகவான் என்ன பண்ணான், தானும் அதனுடைய வாய்க்குள்ளேயே போயிட்டான். வாய்க்குள்ள போய் உள்ளேந்து பார்த்துக்கலாம்னு பகவான் உள்ள வந்ததும் அது தன் வாயை மூடிண்டுடு. இந்த பசங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சா கிருஷ்ணன் பயப்படாதீங்கடான்னு சொல்லி உள்ளே இருந்து பெரிய ரூபத்தை எடுத்துட்டு அந்தனுடைய தலையை பொளந்துண்டு பகவான் வெளில வரான். அந்த அகாசுரன்கிற பாம்புனுடைய தலையை பொளந்துண்டு, அதை பொளந்துன்னு வெளில வந்து தான் வந்து மேல வந்துட்டு பகவான் கையை கொடுத்து தன் அமிர்தமயமான ஹஸ்தத்தை கொடுத்து இந்த பசங்களை எல்லாம் தூக்கி விட்டு கண்ணுக்குட்டியை தூக்கி வெளியில விட்டு பகவானுடைய ஹஸ்தம் பட்டதுனாலேயே இந்த பசங்களுக்கு கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் விஷமே விலை கிடுத்து. அகாசுரன் அவனுடைய உடம்புலேந்து ஒரு ஜோதி கிளம்பி பகவானுடைய சரணத்தை அடைஞ்செடுத்தான், மோட்சம் கிடைச்செடுத்தான். அகாசுர மோட்சம் அகம் அப்படின்னாலே என்னன்னா நம்முடைய பாவம்னு அர்த்தம். நமக்கு பாவமே ஒரு அசுரனா இருக்கு, அசுரன் மாதிரி ரூபத்துல. இது அகாசுரன்கிறது நம்முடைய பாவம் தான். நம்முடைய பாவத்தை வெளிக்கலப்பணும்னா உள்ளுக்குள்ள கிருஷ்ணன் வந்தா தான் முடியும். இந்த உள்ளுக்குள்ள கிருஷ்ணன் வரணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த பசங்கள் அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் வந்தது, அப்புறம்தான் பகவான் வந்தான். அப்ப அந்த பசங்கள் வர்றதெல்லாம் என்னது, சாதுக்கள் உனக்கு உள்ளுக்குள்ள வந்தாத்தான் பகவானும் உனக்குள்ள வருவான். பகவானுடைய அடியார்கள் உனக்கு ஹிருதயத்துல இருந்தா தான் பகவான் வருவான். பகவானுடைய அடியார்கள் வேண்டாம், பகவான் மட்டும்தான் வேணும்னா பகவான் ஒத்துக்க மாட்டான். அதனால இப்படி இந்த அகாசுரனுக்கு மோட்சம் கொடுத்ததும் தேவர்கள்லாம் ஆகாசத்திலேருந்து புஷ்பங்கள் எல்லாம் மேலேந்து தூவினான், நர்த்தனம் ஆடினான், கீர்த்தனம் பாடினான். அப்ப ரெண்டு பேருக்கு லீவே கிடையாதான் இந்த மாதிரி லீலைகள் எல்லாம் பார்ப்பதற்கு. யாரு அந்த ரெண்டு பேர் அப்படின்னா, ஒன்னு பிரம்மதேவன், மற்றொன்று யமதர்மன். பிரம்மதேவனுக்கு சிருஷ்டி பண்ணிட்டே இருக்கணும், எதையும் வந்து அட்டன் பண்ண முடியாது, எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் போக முடியாது. யமதர்மன் வந்து இந்த பூமியில விழுந்த பிணத்தெல்லாம் உடனே அதை அப்பப்ப எடுத்துடணும், அதை காய போட்டுட்டாருன்னா அது ஜாஸ்தியா போயிடும் லோகம் பூரா. அதனால இதுக்கெல்லாம் மாத்திக்கிறதுக்கும் வேற ஆளையும் அவங்களால போட முடியாதான், யாரும் மாத்திக்கவும் வர முடியாது இந்த வேலைக்கெல்லாம். அதனால பிரம்மதேவன் பார்த்தார், நடா இது இவாள்லாம் ஏதோ கை தட்டுறாளே, பெருமாள் ஏதோ லீல பண்ணிட்டான், நமக்கும் ஒரு லீல பண்ணுமா, நம்ம கொஞ்சம் காத்துட்டு இருப்போம்னு காத்துட்டு இருந்து இந்த பசங்கள் எல்லாம் இப்ப பகவான் காப்பாத்தி கண்ணுக்குட்டியெல்லாம் காப்பாத்தினா பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பசி வந்துடுத்து. கிருஷ்ணா ரொம்ப பசிக்கிறது, போய் சாப்பிடலாமான்னா யமுனை கரைக்கு வந்தா. அங்கேந்து யமுனையில வந்து முட்டி அளவுக்கு ஜலத்துல நின்றுண்டு அவரவர்கள் கொண்டு வந்ததை பிரிடா சாப்பிடலான்னு சொல்ல, அவ்வளவு பசி இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த பாத்திரத்தை பிரிச்சு திறந்து முதல்ல ஒரு வாய் எடுத்து அவ தானே சாப்பிடணும் பசி இருக்கிற குழந்தைகள். ஆனா அவ என்ன பண்ணா, முதல்ல அந்த புடி ஒரு புடி சாதத்தை எடுத்து இந்த பிரசாத சாதத்தை எடுத்து கிருஷ்ணா இந்தா அப்படிங்கிறா. கிருஷ்ணன் மேல அவளுக்கு எவ்வளவு அன்பு இருக்கு, கிருஷ்ணா இந்தான்னா உடனே கிருஷ்ணன் குடுறான். இன்னொருத்த அந்த பக்கத்துல இருந்து கூப்பிட்டான், கிருஷ்ணா சக்கர பொங்கல் வேணுமா இங்க வா அப்படின்னா. சரி சக்கர பொங்கல் வாங்க அந்த பக்கம் போனா, அங்கே இந்த பக்கம் ஒரு பையன் புளியோதரத்தனை வாங்கினான். பகவான் பார்த்தான், இந்த பக்கம் சக்கர பொங்கல், அந்த பக்கம் புளியோதர, அந்த பக்கம் எலுமிச்சம்பழம் சாதம், இப்படி இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு, என்னத்துக்கு எல்லாரையும் நான் நடுல நிக்கிறேன் எல்லாரையும் என்னை சுத்தி நில்லுங்கடான்ட்டான். திவ்யநாம சங்கீர்த்தனம் மாதிரி எல்லாரும் சுத்தி நிக்க பகவான் இங்க கொஞ்சம் பிரசாதம், அங்க கொஞ்சம் சாதம், அங்க கொஞ்சம் சாதம், இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அன்னம் எல்லாத்தையும் எடுத்து இப்படி சாப்பிடுறான். இப்படி சாப்பிட்டு இருக்கும் பொழுது தயிர் சாதத்துக்கு வந்தா, அந்த தயிர் சாதத்தை எடுத்து சாப்பிடும்போது கிருஷ்ணன் கேட்டான், ஊறுகாயங்கடா அப்படின்னா. இதோ என்னென்ன ஊறுகா இருக்கு, எலுமிச்சம்பழம் இருக்கு, மாவடு இருக்கு, அப்புறம் கடாரங்கா இருக்கு,
ஆவக்காய் இருக்கு, இப்படி ஒரு அஞ்சாறு இது இருக்கு. சரி, இந்த ஊகாவை எப்படா கிருஷ்ணா வச்சுக்கிறது, இடமே இல்லையேன்னு. இங்க குடுறா, நான் பார்த்து உனக்கு இடம் தரேன் அப்படின்னு சொல்லி எலுமிச்சம்பழத்தை இந்த விரல் கிடையிலையும், மாவிடை இங்க, ஆவக்காவை இங்க, கடாராங்காவை இங்க, இப்படி வச்சு பாத்தியா எப்படி வச்சிருக்கேன். சரி, இது எப்படி சாப்பிட்றது? நான் கிருஷ்ண கட்டக்கன் இப்படி ஒரு கடி கடிக்கிறான். ஏ, ஊர்கா நன்னா இருக்கடா அப்படின்னா இன்னொரு பையன், அப்ப எனக்கு கிருஷ்ணான்னா, இந்தா சாப்பிடு. ஐயே கிருஷ்ணா, எச்ச பண்ணிட்ட நீ, அதை போய் என்ன சாப்பிட சொல்றிய? கிருஷ்ணன் சொன்னான், நான் இந்த பக்கம் தான் எச்ச பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் எச்ச பண்ணல அப்படிங்கிறான். இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தேவர்கள் பார்த்தா, நம்மளும் இந்த பசங்கள மாதிரியே ஒரு ரூபம் எடுத்திருந்தா நன்னா இருந்திருக்குமே. நாம இந்த பசங்க மாதிரி எடுக்கலையே ரூபத்தை, திரவி எடுக்கலையே. நாம என்னமோ சிரமப்பட்டு சொர்க்கலோகத்துக்கு வந்தா பகவான் வருவான், சௌக்கியமா இருக்கலாம்னு நினைச்சா கடைசியில பகவான் நம்மாத்துக்கு வரலையே அப்படின்னு. சரி, நம்ம இப்ப இந்த பகவான் சாப்பிட்ட உச்சிஷ்டமாவது கிடைக்குமா? ஒரு கால் ஏதாவது ஒரு பருக்க ஜலத்துல விழுந்தா, நம்ம ஒரு மீன் மீன் ரூபமாக எடுத்துட்டு போய் அந்த ஜலத்துல வர அந்த பருக்கையாவது சாப்பிடலாம் நினைச்சு தேவர்கள்லாம் மீன் ரூபம் எடுத்துட்டாலும் பகவான் பார்த்தான், இது வந்து தேவர்கள்லாம் வந்திருக்கான்னு தெரிஞ்சு இந்த பசங்களை பார்த்து சொன்னான், டே தப்பி தவறி கூட ஒரு ஒரு பருக்க கூட ஜலத்துல விழக்கூடாதுரா, ஜாக்கிரதான்ட்டான். ஏன்னா பகவான் ரொம்ப ஜாக்கிரதையா பண்றான் ஒரு ஒரு காரியத்தையும். அப்ப இப்படி சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஒருத்த மட்டும் காரியத்துல ரொம்ப சத்தையா இருக்கான், கண்ணுக்குட்டி அப்பப்ப இப்படி பார்த்துட்டே இருப்பான், அது அங்கங்க மேஞ்சுட்டு இருக்கும். நம்ம கண்ணு கட்டின வரைக்கும் திடீர்னு இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தவன் சுவாரஸ்யத்தை இப்படி எட்டி பார்த்தான், கண்ணுக்குட்டி எல்லாம் காணும். அடடே கண்ணுக்குட்டிய காணுமேனு இங்கேயும் அங்கேயும் போய் தேடி ரொம்ப தூரம் தேடி பார்த்துட்டு கிருஷ்ணன்ட்ட வந்தான். கிருஷ்ணா, கண்ணுக்குட்டிய காணுண்டா? கிருஷ்ணன் சொன்னான், கவலைப்படாத, நான் போய் பாக்குறேன். சபானி கவலோ யயவு, கையில தயிர் சாதத்தோடயே பகவான் கிளம்பி போறான், இங்கேயும் அங்கேயும் தேடி போறான். பகவான் இங்கேயும் அங்கேயும் தேடி 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 கண்ணுக்குட்டிகள் எல்லாம் காணாததுனால பகவான் நேரா யமுனை கரைக்கு வந்தான். யமுனைக்கு வந்தா இந்த பசங்க யாரையும் காணும். உடனே பகவான் என்ன ஆச்சுன்னு பார்த்தா பகவானுக்கு தெரிஞ்சிருக்கு, பிரம்மதேவன் கொண்டு போயிட்டார். எதுக்கு கொண்டு போனார்? பகவானு கிருஷ்ணனுடைய ஒரு லீலைய பார்க்கணும்னு பிரம்மதேவன் இந்த பசங்களை அழைச்சிட்டு போயிட்டார். இந்த பசங்களை காணும்னா பகவான் ஏதாவது ஒரு லீலை பண்ணுவான், தன் லோகத்துக்கு வருவான், இந்த பசங்களை அழைச்சிட்டு போவான், ஏதாவது நடக்குமே அப்படின்னு நினைச்சு பிரம்மதேவர் அழைச்சிட்டு போயிட்டார். இப்போ பகவான் வந்து நினைச்சா பிரம்மாவை திட்டி கொண்டு வந்து கொடு குழந்தையன்னு அதட்டல் போடலாம். இருந்தாலும் பகவான் அதை பண்ணாம பிரம்மா லீல தானே பார்க்கணும்னார், பார்க்கட்டும் அப்படின்னு எத்தனை குழந்தைகள் கண்ணுக்குட்டிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போனாரோ அது அத்தனையும் கிருஷ்ணனே ஆயிட்டானா இங்க. யாவத் வத்ச பவத்ச கால்பவ புகு யாவத்கராங்கிரியாதிக்கம் யாவத் யஷ்டி விஷான வேணுதலசே யாவத் விபூஷாம்பரம் யாவத் சீலகுணாபிதா கிருதிவயோ யாவத் விகாராதிக்கம் சர்வம் விஷ்ணுமயம் கிரோங்கவதஜஹ சர்வஸ்வரூபோபவௌ. பகவானே வந்து சர்வம் எல்லாமே அந்த குழந்தைகளாகவே ஆயிட்டான். எந்த குழந்தைகள் கிருஷ்ணனோட அங்க விளையாட வந்தார்களோ, கருப்பா இருக்கிற குழந்தை கருப்பாவே இருந்தான், வெள்ளையா இருக்கிற குழந்தை வெள்ளையாவே இருந்தான், அவன் கைகள்ல விரல் எப்படி இருந்ததோ அது மாதிரி, உடம்புல மச்சம் முதற்கொண்டு அவன் அன்னைக்கு என்ன வஸ்திரம் போட்டுன்னு வந்தாலோ, தலையில என்ன தலப்பா கட்டியிருந்தாலோ, கையில என்னென்ன கொம்பு வச்சிருந்தாலோ, யார் யாரு என்னென்ன பாத்திரங்கள் எடுத்துன்னு வந்தாலோ, என்னென்ன பிரசாதமோ, என்ன கண்ணுக்குட்டியோ, அந்த கண்ணுக்குட்டி கருப்பா இருந்தா வெள்ளையா இருந்தா என்னென்ன வர்ணத்துல இருந்ததோ அதெல்லாம் அது அப்படியே கிருஷ்ணன் ஆயிட்டானோ.
எல்லாமே கிருஷ்ணன் ஆயிட்டான், கிருஷ்ணன் தான் அந்த குழந்தைகளாம் ஆயிட்டான். அப்படி ஆகி இப்படி அவ வாத்துக்கு போய் அந்தந்த பசங்களை அவ அம்மா பார்த்தா, இது என்னடா இன்னைக்கு நேத்தி கருப்பா இருந்த இன்னைக்கு என்ன அது வெள்ளையாயிட்ட அப்படின்னு இல்லை, கருப்பா இருக்கிறவன் அதே மாதிரி, புத்திசாலியா இருக்கிறவன் புத்திசாலி, அழற குழந்தை அழற மாதிரி. ஏன்னா பகவான் அந்த குழந்தை ஆயிட்டாங்கிறதுனால அழற குழந்தை அழுகை நிறுத்திட்டான். அம்மா கிட்ட சந்தேகம் வந்துடாத, என்னடா நேத்திக்கு வரைக்கும் அழுதுன்னு இருந்த இன்னைக்கு அழுது அழறது நிறுத்திட்ட, யாரா நீ கேப்பாலாம் மாட்டால. அதனால அசடான குழந்தை அசடு மாதிரியே இருக்கு. இப்படி எவ்வளவு நாள்னா ஒரு வருஷமா, இந்த ஒரு வருஷத்துல பகவான் இந்த குழந்தைகளாகவும் கண்ணுக்குட்டியாகவும் இருக்கானே, அப்போ பசுமாடாகவும் இருக்கான். அந்த பசுமாடு கிட்டேந்து இன்னொரு கண்ணுக்குட்டி சிருஷ்டி வருது. அப்ப இந்த சிருஷ்டி பகவானே பண்ற சிருஷ்டி. அப்ப மத்ததெல்லாம் பகவான் பண்ணலையானா, பகவான் தான் பண்றான். ஆனா பிரம்மாவுக்குள்ள அந்தரியாமியா இருந்துட்டு பண்றான். பிரம்மாவுக்குள்ள அந்தரியாமியா இருந்துட்டு பகவான் பண்றதுக்கும் பகவானே நேரடியா பண்றதுக்கும் பல வித்தியாசம் உண்டு. ஏன்னா பிரம்மாவுக்குள்ள இப்போ பிரம்மாவே அந்தரியாமி, பிரம்மாவுக்குள்ள அந்தரியாமியா இருந்தாலும் இப்போ பிரம்மா யாரையாவது உனக்கு மோட்சம் தரேன்னு சொல்ல முடியாது. பகவான் தான் அந்தரியாமியா இருக்கானே, உனக்கு நான் மோட்சம் தரேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பகவான் வந்து உனக்கு மோட்சம் தரேன்னா மோட்சம் கிடைச்சிடும். அது போல பிரம்மாக்குள்ள அந்தரியாமியா பகவான் இருந்தாலும் பிரம்மா சிருஷ்டி பண்ணும் பொழுது கர்மாக்களுடைய வரவு செலவெல்லாம் பார்த்து சிருஷ்டி பண்ணணும். ஆனா பகவான் சிருஷ்டி பண்ணா அதுக்கெல்லாம் கர்மாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நேரா அதுக்கெல்லாம் உயர்ந்த புண்ணியத்த லோகங்களை தான் அடையும், மோட்சத்தை தான் அடையும். அதனால இந்த இடத்துல இப்படி பகவானுடைய சிருஷ்டியும் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் பசுமாடு கிட்ட பால் குடிக்கணும்னு அப்படி குதிச்சு துள்ளி குதிச்சு ஓடி வரும் பொழுது, இந்த கண்ணுக்குட்டிய கூட்டுண்டு வந்த இந்த பசங்க, பசங்க யாரு, கிருஷ்ணன், கிருஷ்ணனா கிருஷ்ணன் தானே அவ ரூபத்துல இருக்கான். இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் போய் பால் சாப்பிடட்டும்னு இந்த பசங்க விட்டுட்டான். அப்ப இந்த பசங்களுடைய அப்பா இடையர்கள் இருக்காளே, அவெல்லாம் டேடேடே ஏண்டா கண்ணுக்குட்டிய விட்ட, அது பால் இப்ப சாப்பிடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கண்ணுக்குட்டிய பிடிக்கிறதுக்கு இந்த பசங்களுடைய அப்பா வந்து முயற்சி பண்ணும் பொழுது கண்ணுக்குட்டி இந்த இடையர்களை மீறி போயிடுது. ஒரு இடையனுக்கு பசுமாடு அடங்கலைன்னா அது இடையனுக்கு அவமானமா, ஒரு வாத்தியாருக்கு ஸ்டூடெண்ட்டு கட்டுப்படலைன்னா வாத்தியாருக்கு தானே அவமானம். இந்த மாதிரி இப்படி இந்த கண்ணுக்குட்டி தன்னை அதிக்கிரமிச்சு போயிடுத்து இதுக்கு இந்த பசங்க தான் காரணம் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையினுடைய அப்பாவும் அந்த கோபத்தை, இந்த கண்ணுக்குட்டியை கட்டுப்படுத்த முடியல பத்தியாங்கிறதுனால வந்த ஒரு கோபம், அந்த கோபத்தை இந்த பசங்க மேல காட்டணும்னு அடிக்கலாம்னு கையை அப்படி எடுத்துன்னு ஓங்கி வந்து அடிச்சுட்டாலான்னா அடிக்கல. ஏன்னா குழந்தை யாரு, பகவான் தானே குழந்தையா இருக்கான். அப்ப அடிக்கணும்னு தோணின இவாளுக்கு பிரேமம் வந்துடுத்தான், அந்த குழந்தை மேல அன்பு வந்துடுது, கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டா. அடிக்கணும்னு நினைச்சவா அடிச்சுட்டுதான் அப்புறம் கொஞ்சுவா, அடிக்கிறோம்னு நினைச்சவாளுக்கு அந்த பிரேமம் எப்படி, உடனே கோபம் வந்தவாளுக்கு கோபத்தை காண்பிச்சதுக்கு அப்புறம் தானே சகஜ நிலைக்கு வருவா. இவா கோபத்தை அடைஞ்சு சகஜமா எப்படி மாறினா, பலராமனுக்கு சந்தேகம், கிருஷ்ணா என்னடா நடக்கிறது அப்படின்னா. உடனே கிருஷ்ணன் சொன்னா, என்னன்னா உங்களுக்கு தெரியாதா, கண்ணை மூடி பாருங்க, கண்ணை மூடி பாருங்கன்னதும் உடனே பலராமன் கண்ணை மூடுறார். கண்ணை மூடினா அத்தனை குழந்தைகள் கண்ணுக்குட்டி எல்லாம் சர்வம் கிருஷ்ணமயம் கிரோங்கவதஜ, எல்லாம் பலராமனுக்கு கிருஷ்ணனாவே தெரியறது. இதே சமயம் பிரம்மலோகத்துல பிரம்மதேவன் இந்த பசங்களெல்லாம் அழிச்சுட்டு போனாரே கண்ணுக்குட்டியெல்லாம், அந்த பிரம்மாவை சரஸ்வதி தேவி சம திட்டு திட்டினாலாம். ஏன்னா எவன் இந்த பசங்களெல்லாம் உங்களை அழிச்சுன்னு வர சொன்ன, ஏன்னா ஒரு பசங்களுக்காவது பயம் இருக்கா இங்க வந்து எல்லாம் ஏறி குதிக்கிறது விளையாடுறது இதெல்லாம் சமாளிக்கவே முடியல.
சரி, இந்த கண்ணு குட்டிகளாவது சும்மா இருக்கா, இதுங்கெல்லாம் போடுற இந்த சாணிய அள்ளுறதுக்கே எனக்கு போற மாட்டேங்கிறது, கொண்டு போய் இதெல்லாம் விட்டுடுங்க கீழிய அப்படின்னு சரஸ்வதி தேவி கத்தும் பொழுது, அவ சத்தம் போடும் பொழுது, சரி பிரம்மா இப்ப என்ன நடக்கிறது, கோகுலத்துல நம்ம குழந்தைய கொண்டு விடலாம்னு நினைச்சுட்டு இப்ப எட்டி பார்த்தாராம் பிரம்மா. பார்த்தா எந்த குழந்தை இவர் தூக்கின்னு வந்திருக்காரோ அதே குழந்தை கீழே இருக்கு, அதே கண்ணுக்குட்டி எல்லாம் கீழே இருக்கு. பிரம்மா பார்த்தா இது என்ன சிருஷ்டி, நான் பண்ணது சிருஷ்டியை தானே நான் எடுத்துன்னு வந்தேன், அப்ப அது நான் பண்ணது உண்மையா இல்ல அங்க கீழே இருக்கிறது உண்மையா, பகவான் என்ன அந்த குழந்தைய உண்மைய வச்சுட்டு எங்கிட்ட டூப்ளிகேட்டை கொடுத்துட்டானா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு பிரம்மா கண்ணை கசக்கி பார்க்கிறார். சர்வம் விஷ்ணு மயங்கிரோங்க வதஜா, எல்லாம் விஷ்ணுவா தெரியறது பிரம்மாவுக்கு. மறுபடியும் கண்ணை கசக்கி பார்க்கிறார், எல்லாம் இடையர்களா தெரியறது அந்த பசங்களா தெரியறது. மறுபடியும் கண்ணை கசக்கி பார்க்கிறார், நந்தகோபனுடைய புத்திரன் கிருஷ்ணனா தெரியறது. நல்ல வேலை அந்த நேரத்துல பிரகலாதனும் ஹனுமாரும் அங்க வரலன்னு சொன்னான் இந்த லீலையில. ஏன்னா பிரகலாதன் வந்தா சர்வம் நரசிம்மமயமா தெரிஞ்சிருக்கும், ஹனுமார் வந்தா சர்வம் ராமமயமா தெரிஞ்சிருக்கும். உடனே பிரம்மா பார்த்த தன்னுடைய கர்வம் ஒடுங்கி அங்கே இருந்து பிரம்மா சனேரதோத்தாய விமிருஜலோச்சனே முகுந்தமுத்வீக்ஷ வினம்ர கந்தரா, பகவான விழுந்து சேவிச்சு கண்கள் அப்படி சிமிட்டினாராம். ரொம்ப உயர்ந்திருக்கார் பிரம்மா. பிரம்மா அப்படியே கைய குவிச்சின்றார். நௌமீத்யதே பிரபபுஷே தடிதம்பராய குஞ்சாவதம் சபரிபிச்சலசன்முகாய வன்யஸ்ரஜே கவரவேணு விஷானவேணு லக்ஷ்மஸ்ரீயே மிருதுபதே பசுபாங்கஜாய ஞானே பிரயாசமுதபாஸ்ய நமந்தயேவ ஜீவந்தி சண்முகரிதாம் பவதீய வார்த்தாம். இந்த இடத்துல பிரம்மதேவன் ஸ்தோத்திரம் பண்றார். பிரம்மதேவன் ஸ்தோத்திரம் பண்ணும்போது சொன்னார், பிரபோ இது என்ன லீல, நான் வந்து பகவானாகிய உன்னுடைய லீலையை பார்க்கணுங்கிறதுக்காக நான் இப்படி நடந்துட்டேனே தவிர, நான் வந்து ஏதோ ஒரு அகம்பாவத்திலேயோ கர்வத்திலேயோ பண்ணன்னு நினைச்சுக்காத பிரபு. ஏன்னா உன்னுடைய மகிமைய சாமானிய ஜனங்களுக்கெல்லாம் இல்லை, யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஞானிகளுக்கு கூட உன்னுடைய மகிமை புரியாது. ஜானந்த ஏவ ஜானந்து கிம் பகுக்தியானமே பிரபோன், உன்னை புரிஞ்சின்றவாளுக்கு மட்டும்தான் உன்னை தெரியுமே தவிர, உன்னை புரிஞ்சிக்காதவா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நீ புரிஞ்சிக்க கூடிய வஸ்து இல்லை. மேலும் இந்திரியங்களுக்கோ மனசுக்கோ இல்ல சரீரத்துக்கோ வாக்குக்கோ எல்லாம் நீ வந்து அப்பாற்பட்டவன். இந்திரியங்கள்னால உன்னை அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறவன் அசடுதானே தவிர புத்திசாலி இல்லை. எனக்கு ஒரு ஆசை உன்னுடைய லீலையை பார்க்கணும்னு, அந்த லீலையை நீ எப்படி தேவர்களுக்கு லீலை காமிச்சியோ எனக்கும் ஒரு லீலை காமிப்பேன்னு நினைச்சுதான் நான் இப்படி செஞ்சுட்டேன். நானும் இங்க இருக்கிற இந்த பசங்கள் மாதிரி ஒரு பசங்களா இருந்திருக்க கூடாதா? அகோபாக்யம் அகோபாக்யம் நந்த கோபவ்ரஜௌகசாம் என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அகோபாக்யம் அகோபாக்யம் நந்தகோபவ்ரஜௌகசாம் என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். என்ன பாக்கியம் இந்த பசங்களுக்கெல்லாம், ஆஹா உன்னுடைய நட்பாக பழகிண்டு உன்னோடையே வந்து உன் கூடவே நடந்து உன் கூடவே விளையாடிண்டு உன் கூடவே சாப்பிட்டுண்டு உன் கூடவே தூங்கிண்டு, ஆஹா இப்படி ஒரு பிறவி எனக்கு கிடைக்காதா, உன்னோடையே இருக்கிற மாதிரி ஒரு பிறவி கிடைக்காதா பிரபு, அந்த ஒரு பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடு, இந்த பிருந்தாவனத்துல ஒரு புல்லா ஒரு பிறவி கொடு
அப்ப பாகவதர்கள்லாம் என் மேல அவளுடைய திருவடிய வச்சு நடந்து போவா, அதுக்கு ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்குமே, ஒரு புல்லாய் பிறவி கொடு. இல்ல இந்த பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய பாகவதர்கள் விசிராந்தி எடுக்க உட்காரத்துக்கு ஒரு கல்லு வேணும்னா அவ என் மேல வந்து உட்காரட்டும், அதுக்கு ஒரு கல்லாய் பிறவி கொடு. எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடு பிரபோ என்று பிரம்மதேவன் குழந்த மாதிரி கெஞ்சுறார். பிரம்மதேவனுக்கு பகவான் உயர்ந்த ஸ்தானம் கொடுத்திருந்தாலும் பகவான்கிட்ட பிரம்மா குழந்தை தானே, யாரா இருந்தாலும் பகவானுக்கு குழந்தைதான். பிரம்மாவுடைய ஹிருதயம் பகவானுக்கு நல்லா புரியும். பகவான் வந்து உனக்கு அந்தெல்லாம் பாக்கியம், நான் உனக்கு பாக்கியம் கொடுக்கணும்னு தான் பிரம்மதேவனே நான் இந்த லீலையெல்லாம் பண்றேன். உம்மை போன்ற ஒரு மகாத்மாவுக்கு நான் வந்து குறை வைப்பன என்று பகவான் சமாதானம் பண்றான் பிரம்மாவை. பிரம்மா வந்து பகவான்கிட்ட இப்படி கேட்கிறாரே தவிர, நான் வந்து பிருந்தாவனத்திலேயே தான் இருப்பேன், நான் இனிமேல் சிருஷ்டி பண்ண மாட்டேன், எனக்கு இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எல்லாம் எதையும் உடல. பகவான்கிட்ட பிரார்த்திக்கணும், பிரபோ எனக்கு எப்பொழுதும் உன்னுடைய சங்கத்தை கொடு. பிரபு உன்னுடைய அடியார்கள் அவளுடைய சம்பந்தம் எனக்கு எப்பொழுதும் இருக்கணும், நான் எவ்வளவுதான் லௌகீகனா போனாலும் அப்பப்போ என்ன உன்னுடைய சரணார விந்தத்துல என்ன திருப்பி வச்சுக்கோ அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கணும். நம்மளுடைய பிரார்த்தனைய பெருமாள் கட்டாயம் நிறைவேற்றுவோம். எத்தனையோ பேருக்கு உலகத்துல வேலைக்கு போயின்னு இருப்பா, பகவத்குணம் கேட்க முடியாது. அந்த பகவத்குணம் கேட்கிறவால விழுந்து சேவிச்சாலே அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிடும். அவ ஹிருதயத்துல நிறைய ஏக்கம் இருக்கும், பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்க முடியலையே அப்படின்னு. ஆனா அந்த கல்யாண குணங்களை கேட்கணுங்கிற ஒரு ஆசை யாருக்கு இருக்கோ பகவான் அவளுக்கு அனுகூலமா தான் இருப்பான். மயா அனுகூலேனு சொல்றான். அது போல பிரம்மதேவனும் தான் சிருஷ்டி பண்றேன் அப்படிங்கறதுனால பக்தி பண்ண முடியலன்னு எல்லாம் கவலைப்படல, பக்தியையும் பண்ணிட்டு பகவத் சரணாரவிந்தத்துல தியானத்தையும் வச்சுண்டு அந்த பகவானுடைய லீலைகளையே ஸ்மரணம் பண்ணிட்டு தான் சிருஷ்டி பண்றார் பிரம்மா. அப்ப என்ன அர்த்தம்னா, நாமும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய என்ன காரியங்களோ அதை செஞ்சுட்டு பகவத் சிந்தனையில இருக்கணும், பகவானுடைய லீலைகளை சிந்தனை பண்ணணும். எப்படி பகவான் வெண்ண திருடினா, எப்படி பகவான் மலையை தூக்கினா, எப்படி பகவான் மாடு மேய்ச்சான், எப்படி பகவான் கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்றான் என்று அந்த பிருந்தாவனத்துல பண்ணின பகவானுடைய சர்வ லீலைகளையும் நாம நித்தியம் ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ஸ்மரணம் பண்ணணுங்கிறதுனாலதான் பகவான் ஸ்ருண்பன் கிருணன் சம்ஸ்மரயம் சிந்தையன், அவனுடைய சிந்தனை நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். அதுக்குதான் அவன் லீலை பண்றதே. அந்த லீலையை நாம எப்பொழுதும் நினைச்சுட்டு இருந்தாலே அதுதான் சத்சங்கம். சத்சங்கம்னா ஒரு 50 பேர் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் சத்சங்கம் இல்லை. அந்த பகவானுடைய லீலைகளையும் அடியார்களுடைய லீலைகளையும் அந்த அடியார்களை சிந்தனை பண்றது இதெல்லாம் தான் சுத்தமான சத்சங்கம். அந்த ஒரு சத்சங்கத்தை எனக்கு கொடுன்னு பிரம்மா கேட்டார். பகவானும் அந்த சத்சங்கம் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும், கவலைப்படாத என்று பிரம்மதேவன் பிரம்ம மோகனம் அப்படின்னு பேர் இந்த லீலைக்கு. பிரம்மா இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பகவான்கிட்ட அந்த குழந்தைகள் எல்லாம் ஒப்படைச்சிட்டு போனார். இது பிரம்ம மோகனம், பிரம்மாவே மோகத்தை அடைஞ்சார். அப்படின்னா என்ன அர்த்தம், உலகத்துல பகவானை தவிர யாரா இருந்தாலும் மாயைக்கு ஆட்பட்டவர்கள் தான். அதுல பகவான் அந்த மாயை யாருக்கிட்ட போடணும், மாயை யாருக்கிட்டேந்து விளக்கணும்னு பகவானுக்கு தான் தெரியும். ஏன்னா தெய்வீ சேஷா குணமயி மம மாயா துரத்யான்னு சொன்னான். பகவானுடைய மாய ரொம்ப பொல்லாதது. அந்த மாயை யாரிடத்துல போடணும், யாரிடத்துலேருந்து விளக்கணும்னு பகவானுக்கு தான் தெரியும். அது பகவான்கிட்ட தான் அந்த சங்கல்பம் இருக்கு. ஆனா அந்த பகவானிடத்துல நாம பக்தியை பண்ணிண்டு அவனுடைய லீலைகளை கேட்டுண்டு சத்சங்கத்தை இருந்துட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த மாயைங்கிறது பகவான் நம்மள்கிட்ட செலுத்த மாட்டான். நமக்கு அந்த மாயை நம்ம விட்டு விலகணும் அப்படின்னா பகவத் சிந்தனை இருக்கணும். எப்பொழுதும்
பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்கணுங்கிற ஆசை இருக்கணும். அதெல்லாம் இருந்தாலே மாயைக்கு நாம் ஆட்பட மாட்டோம் அப்படிங்கிறது தான் பிரம்ம மோகன லீலையினுடைய தாத்பரியம். எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும் மாயைக்கு வந்து அகப்பட்டவர்கள் எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் பிரகிருதிக்குள்ளதான் இருப்பார். ஆனா பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பகவானை நாம சிந்தனை பண்ணினோம்னு சொன்னா அவன் பிரகிருதிக்குள்ள அகப்பட மாட்டான் அப்படிங்கிற இந்த பிரம்ம மோகனங்கிற லீலையோட இன்னைக்கு உபன்யாசத்தை நிறுத்திப்போம். நாளைக்கு கோவர்தன லீலையெல்லாம் சிரவணம் பண்ணலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ராதேஷாம்.